பாடி பாடி என்ன சொல்லணும் படத்தை பத்தி பேசுறேன். இந்த படம் வந்து 31 வருஷத்துக்கு அப்புறம் இது திருப்பியும் அவங்க ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. டால்பி சவுண்ட் அண்ட் அழகான ஒரு கலர். ஸோ எனக்கு இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்தை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, மேம் அந்த படம் வந்து நாங்கள் 100 times பார்த்துருக்கோம். பட் நான் இது வந்து செகண்ட் டைமோ தேர்ட் டைம் தான் பார்க்குறேன் இந்த தியேட்டர். ஸோ எனக்கு இது வந்து ஒரு ஃபேன்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் இந்த படத்தை இது படம் தமிழில் வருதா சார்? இப்போவும் கேரளாவில் வந்து அதோட ஒரிஜினல் மணிச்சித்திரத்தாழ் அதோட நிறைய ரீமேக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேரளாவில் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த டைலாக்ஸ் இப்போவும் பேசிகிட்டு இருக்காங்க, இப்போவும் சோஷியல் மீடியாஸில் போடுறாங்க. நீங்கள் யாராவது பார்த்தீங்களா படத்தை? பார்க்கலையா? சரி. ஸோ அதுதான், இட்ஸ் அ ஃபேன்டாஸ்டிக் மூவி. அண்ட் இந்த படம் வந்து ஐ ஹோப் எல்லோரும் வந்து தியேட்டருக்கு போய் நீங்கள் பார்க்கணும், நீங்கள் ரசிக்கணும். வேற மேம் இப்போ பார்ட் 2 பார்ட் 1 பார்ட் 4 வரைக்கும் வருது. சரிங்க. இதே மூவியை தமிழ்ல பார்ட் 4 ஓ பார்ட் 5 ஆ நானு நீங்க ஏதோ ஒரு கிட்ட கேரக்டர் அது நம்ம ஃபாசில் சார் தான கேக்கணும். இல்ல அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கான்னு கேக்குறேன். இவர்ட்ட தான் இல்ல பார்ட் 2 தமிழ் வந்து வந்துச்சு. மலையாளத்துல அந்த மாதிரி ஐடியா இருக்கணும் அது ஃபாசில் சார் தான் நினைக்கிறேன். அது அம்மா. சோ எனக்கு அத பத்தி தெரியாது. பார்ட் 2 அது வந்ததுன்னா இப்போ அவங்க இந்த டால்பி அட்மோஸ் எல்லாம் பண்ற மாதிரி நமக்கெல்லாம் ஸ்பெஷல் எஃபெக்ட் போட்டு மாத்தணும் இல்லையா? சோ எனக்கு தெரியாது பார்ட் 2 பத்தி. பட் பார்ட் 1 நல்லா இருக்குங்க. நிறைய மூவி ரீமேக் பண்ணிருக்காங்க, அது ஒரிஜினல் வெர்ஷனுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இந்த மூவியை பண்ணிருக்காங்க, ரீமேக் பண்ணிருக்காங்க, ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. இது ஒரு ஜஸ்டிஃபை பண்ணிருக்கு. நம்ம அது குறை ஒண்ணும் கிடையாது. ஆனா எல்லா ஓல்ட் லாங்கேஜ் சூப்பர் ஹிட் தானே, மைனஸ் ஒன்றும் கிடையாது. நான் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து ரெண்டு படமும் பார்க்கல. முத்துவும் முத்து இல்லையே, முத்து இல்ல, சந்திரமுகியும் பார்க்கல, சௌந்தர்யாஜியோட படமும் பார்க்கல. ஆனால் நான் வந்து ஹிந்தி படம் பார்த்துருக்கேன். ஏன்னா பூல் புல்லையா பார்த்துருக்கேன். அதில் அதில் வந்து ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. ஏன்னா பிரியதர்ஷன் சார் அந்த டைரக்டர் ஆஃப் தட் மூவி இதுலேயும் வேலை செஞ்சுருக்காரு ஆஸ் அன் அசிஸ்டன்ட். ஸோ அந்த படமும் பார்த்துருக்கேன். எல்லாரும் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கணும். எல்லா இவர் சொன்ன மாதிரி எல்லா படமும் சூப்பர் ஹிட். நீங்க ஒரு படம் எடுங்க. பண்ணலாம் சீக்கிரம். இப்பதான் ஒரு மலையாளம் படம் பண்ணிருக்கேன். இல்ல நேஷனல் அவார்ட் கிடைச்சாச்சு. பட் தமிழ் படம் இப்போ 2-3 படம் வந்துட்டு இருக்கு. ஆமா, ஸோ நீங்க கேட்ட கேள்வி வந்து நல்ல கேள்வி. இப்படியெல்லாம் நடக்குது. பட் எனக்கு வந்து ஒரு மனசுல வந்து சங்கடம். ஏன்னா எல்லாரும் வந்து ஹாப்பியா இருக்காங்க, படம் வந்து புதுசா இருக்கு, அழகா இருக்கு. ஆனா அதுல பாதி ஆர்டிஸ்ட் இறந்து போயிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டே வந்து எனக்கு சி நாங்கள்லாம் எங்களுக்கு காலேஜ் லைஃப்லாம் இருக்கு இல்லையா, காலேஜ் லைஃப், ஹை ஸ்கூல் லைஃபு, அதே மாதிரி தான் எங்களுக்கு இந்த ஃபிலிம்ஸில். பிகாஸ் நாங்களாம் ரொம்ப யங்கில் தான் வந்தோம். இந்த படம் நடிக்கும் போது எனக்கு 22 வயசு. ஸோ இவங்கெல்லாம் தான் என்னோட காலேஜ் மேட்ஸ், என்னோட ப்ரொஃபெசர்ஸ். அவங்கள பார்த்து அவங்களோட சேர்ந்து நம்ம